Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மையத்தில் குரூப் 4 தட்டச்சர் தேர்வு எழுதிய 450 பேருக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என விவரிக்கின்றனர் அங்கு பயின்றவர்கள். கடந்த 1976 ஆண்டு வேளாண் துறையில் பணியாற்றி வந்த மணி என்பவர் அனைத்து சமூகத்தினருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுருக்கெழுத்து தட்டச்சு பயிற்சி மையம் ஒன்றை தொடங்கினார். பின் பணி ஓய்வு பெற்றவுடன் 2007 ஆண்டு முதல் முழுமையாக மாணவ மாணவிகளுக்கு சுருக்கெழுத்து தட்டச்சு குறித்து வகுப்பு எடுக்க தொடங்கினார். இந்த மையங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பிளஸ் டூ படிப்பை முடித்தவர்கள் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து பயின்று வருகின்றனர். உள்ளூர் காரங்களும் வந்து வேற இல்லாம வேற சோர்ஸ் அவங்களுக்கு இல்ல வேலைக்கு போவுக்கு, அதனால படிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க தங்கி படிக்காங்க, அதனால வேலைக்கு ஈஸியா போயிடுறாங்க. இங்கு பயின்றவர்கள் தலைமைச் செயலகத்தில் கூட பணியாற்றுவதாக பெருமையுடன் கூறுகிறார் பயிற்சியாளர் மணி. செக்ரட்டரியேட்லையும் எல்லா பிஹெச் ஆனரபிள் ஜட்ஜஸ் ஹைகோர்ட்லையும் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. இந்நிலையில் நடைபெற்று முடிந்த குரூப் 4 தட்டச்சர் தேர்வில் 450 மேற்பட்டோர் சங்கரன் கோவில் மையத்திலிருந்து மட்டும் தேர்வாகியுள்ளனர். முறையான பயிற்சி காரணமாக தங்களால் தேர்ச்சி பெற முடிவதாக இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். லோக்கல்ல தான் படிக்க வரோம், பிரச்சனை ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் அது ஃபுல்லா ஈஸியாவே நம்ம சக்சஸ் பண்ணதுக்கு வழி இருக்கும். காலையில ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது போக வீட்டுல போய் நம்ம எழுதணும். இங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வசதியானவங்க எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வர்றதுனால நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் எழுதிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி அடைந்து காட்டுவோம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சங்கரன் கோயிலில் நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படித்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போத் ஹையர் முடிச்சிட்டேன். அடுத்து வர டிஎன்பிஎஸ்சியில் நான் வந்து அப்பியர் ஆகி செலக்ட் ஆகி போயிடுவேன். இங்கே இருக்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளியில் இருக்க சென்டரை விட இது ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. கோச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஈஸியாக நம்ம தமிழ் மீடியம் படித்தாலும் தமிழ் மீடியம் இங்கிலீஷே தெரியாதவங்க கூட இங்கே இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. அதுதான் இதோடைய மெயின் ரீசன். விடாமுயற்சியுடன் படிக்கும் மாணவ மாணவிகளும் அவர்களுக்காக அக்கறையுடன் பயிற்சி அளிக்கும் மணி போன்ற ஆசிரியரும் அனைவருக்கும் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்திருந்தாலும் சுருக்கெழுத்து பயிற்சி முறைக்காக சங்கரங்கோயில் பயிற்சி மையத்தில் எடுக்கப்படும் கல்வி அவர்களுக்கு அரசு தேர்வில் எதிரி அதிகமான எண்ணிக்கையில் வெற்றியை காட்டுகிறது. இதுவே இந்த அதிகமான வெற்றி பெற்றவர்களின் பின்னணியாக இருக்கிறது என்பதை இங்குள்ளவர் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி மற்றும் செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் சங்கரங்கோயிலிருந்து நாகராஜன். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.